பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் தேவனுடைய வசனத்தை சொல்ல தேவன் தந்த நல்ல இயற்கை சூழ்நிலைக்காக, சரீர சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அதெல்லாம் விட இந்த நாளில் கேட்பதற்கு உங்கள் இடங்களில் கேபிள் சரியாக இருந்து, எலக்ட்ரிசிட்டி சரியாக இருந்து உங்களுக்கும் அந்த சூழ்நிலை வாய்ப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரசிக்கிறீங்க. ஆனால் மறந்துடக்கூடாது, என்னத்தையாமீங்க, உங்கள் பைபிளை எங்கே இருந்தாலும் தயவு செய்து எடுத்து கையில் வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம், நன்மை என்கிற காரியத்தை குறித்து தியானிக்கிறோம். ஏன்னா நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது. அப்படி என்னையா மேன்மை உண்டு? திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, ஆதியாகமம் 4:7 வைத்துக் கொள்ளுங்க. அது எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால். நீ யாரை பார்த்து சொல்லுது? இதை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் செய்து இந்த வசனம் சொல்லுது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? போதும். நன்மை செய்தால் கட்டாய ஒரு மேல்மை இருக்கிறது. நீங்க கேட்கலாம், உலகத்திலையா அந்த உலகத்திலையா? இல்லைங்க, வாழ்கிற போதும் நன்மை உண்டு. ஐயா, மறித்தாலும் அந்த நன்மை நம்மை குறித்து சாட்சியிடும். ஏன்னா நன்மை செய்தால் மேல்மை என்பது நாம் போன பிறகு நம்மை குறித்து பேசப்படுகிற காரியம் இருக்கே. பிரான்ஸ் நாட்டில் லூயி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரெண்டு கண்ணும் தெரியாதவர், அவருக்கு சுத்தமாக பிறவியிலிருந்தே பார்வை கிடையாது. அப்படிப்பட்ட பிரான்ஸ் நாட்டில் இருந்த லூயி என்பவர் தனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த சமுதாயத்திற்கு எதையாவது நான் செய்யணும். ஏன்னா இந்த பூமியில் ஏதோ கண்ணு தெரியாமல் பிறந்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போகக்கூடாது.
நான் ஏதாவது ஒன்று இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் ஆசைப்பட்டார். உடனே என்ன செய்தார், ஆறு புள்ளியை வச்சு ஒரு எழுத்தை கண்டுபிடித்தார். அது தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், எல்லா மொழியிலையும் சிக்ஸ் டாட், ஆறு புள்ளிகள், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சார். அந்த புள்ளியில் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைல், BRAIL, பிரைல் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆறு புள்ளிக்குள்ளே எழுத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அச்சு, டைப்ரைட்டர் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அடிப்படை யாருன்னா அந்த லூயி, பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். அவர் இன்றைக்கு இல்லை, ஆனால் இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் லூயி பிரைல் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன் தெரியுமா, நன்மை செய்தால் மேன்மை உண்டு, கட்டாயம் அந்த மேன்மை உண்டு. ஆனால் நன்மை பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அதை எதிர்பார்த்து செய்யவும் இல்லை. அவர் வந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நன்மை செய்தால் மேன்மைங்கிறாங்களே, என்னையா அந்த மேன்மை பார்த்துருமா? ஏன்னா வேதத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை, லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். 1 யோவான் 3:8 இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 3:8-9 இப்படி வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இது ஒரு பக்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் அப்போஸ்தலர் 11:11 பார்க்கிறோம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டது. யோவான் 14:16 அவரே சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. யோவான் 14:1 இருந்து வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கும் சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பண்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசுனுடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறோம். ஏசாயா பிறக்கு முன்னாடியே விசுவாசத்தில் சொன்னா, 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று எழுதினான். 9:6 பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வரும் முன்னாலேயே சொல்லப்பட்டது. மீகா 5:2 வாசிக்கிறோம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதையாவிலுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இடத்திற்கு வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், ஏழ்மை குலமாக இந்த நாட்களை நினைக்கிறோம், உண்மை. ஆனால் அவர் மீண்டும் வருவதும் உண்மை. அப்படி வரும்போது நன்மை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையை கொடுக்க வருகிறார். அவர் ராஜாவாகத்தான் வருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25:3 மூன்று உவமைகளை பார்க்கிறோம். முதலாவது உவமை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
பரலோக ராஜ்யம் 25 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்பட்டு புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறதுனார். அடுத்தாப்புல ஒரு ஓமே சொல்றார். என்ன அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போன ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன்னுடைய ஆஸ்திகளை பிரிச்சு கொடுத்து போனான். திரும்பி வந்து கணக்கு கேட்பார் அந்த ராஜாவாக. இன்னொரு காரியம், மூன்றாவது உண்மை சொல்லப்படுகிறது. அவர் ராஜாவாக வரும்போது வெள்ளரி ஆடுகளையும் வெள்ளை அதாவது வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல மந்தையை பிரிப்பார். அப்படி வலது பக்கத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுவார் 34 வசனம், அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாராம். இந்த வலது பக்கத்துல நிக்கிறவங்க இருக்கிறவங்க யாரு? வேதம் அழகா சொல்லுது, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அப்ப வலது பக்கம் நிக்கிறவங்க யாரு? நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் யாரு? நன்மை செய்தால் மேன்மை பெற்றவர்கள். அவர் சொல்வாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அவங்க யாரு? பசியா இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தவன், தாகமா இருக்கும்போது தண்ணி கொடுத்தவன், வஸ்திரம் இல்லாத இருந்தபோது வஸ்திரம் கொடுத்தவன். ஐயா, அப்போ நாங்கள் எப்போ கொடுத்தோம்? எல்லாரும் நீதிமான்கள் கொடுத்ததை மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற நீதிமான்களாம் மறக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்போ இருந்தவங்க மறந்துட்டாங்க. அப்போ எப்பயும் அவமை கண்டோம். ஏன்னா அவங்க நேரடியாக இயேசுவை பார்க்கல. இயேசுவை பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லிப்பாங்க, ஆமாம் ஆமாம் நீர் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீர்ல அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, அவர் எந்த ரூபத்தில் வந்தார்னே தெரியாது. ஐயா, அவர் இந்த பூமியில் வரும்போது ஒரு மனிதனாக, ஏன்னா ஏழ்மை வெறுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து, பக்தரே வாரும் ஆசையாமலோடு நேர்பாரும் நேர்பாரும் ஏ பல்லனை வானூரின் ராஜன் கிறிஸ்து பிதாரே சத்தாகம் செய்யவாரு சத்தாகம் செய்யவாரு சத்தாகம் செய்யவாரு நீசுவை. எனக்கு அன்பானவர்களே, அப்படி இப்போ குழந்தையா நாம் நினைக்கிறோம். அவர் திரும்ப வரும்போது ராஜாவாக வருவார், அந்த மேன்மையை கொடுப்பதற்கு வருவார். வாருங்களில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நீதிமான்கள் கேட்பாங்க, எப்பயும் அவங்க கண்டோம், எப்போ அவங்க தாகம் தீர்த்தோம், எப்பொழுது வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ விசாரித்தோம். அவர் சொன்னாராம், இந்த ஏழை சிறியரில் என் சகோதரரான மற்ற 25:40 ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுவார். நன்மை செய்தால் மேன்மை உண்டுங்க. நன்மை செய்ததுனால்தான் கொர்நேலியா பார்த்து சொன்னாரு, உன் தானங்களும் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தது. எப்போ வந்து எட்டுது? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆண்டவர் வரும்போது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஐயா, இந்த பூமியில் வாழ்ந்தவங்களும் இன்னைக்கு நம்ம மனசில் நிலச்சிருக்காங்க. உதாரணமாக பாளையங்கோட்டைக்கு பெண்கள் கல்லூரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
சாரா டக்கர் என்று படித்த பெண்களும் இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சாரா டக்கரில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் கூட ஒருவேளை இதை கேட்கலாம். அல்லது எங்கெங்கோ படித்துவிட்டு மெல்ல பதவியில் நல்ல வேலையில் இருக்கிற என் அன்பு சகோதரிகள் கூட இதை கேட்கலாம். ஆனால் இந்த சாரா டக்கர் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமோ? ஒரு கால் ஊனமுற்ற பெண், எல்லாரும் பார்த்து அவளை என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் நாங்கள், ஆனால் அவள் இன்றைக்கும் பேசப்படுவதற்கு மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறாள். நன்மை செய்தால் இன்றைக்கு மேன்மை அடைந்து தான் இருக்கிறாள். அப்படி என்னையா நன்மை செய்தாருமிங்க? ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் பெண் கல்வி பின்தள்ளப்பட்ட காலத்தில் நாம் இருந்தோம். முந்தி காலத்தில் சொல்லுவாங்க, ஆ பொட்டம்பளை படித்து என்ன பண்ண போகிற, அடுப்பு தானே போக போகிற அப்படி நினைக்கிறது. ஏன்னா சினிமாக்காரன் கூட முன்னாடி சொல்லியிருந்தான், அடுப்பெறிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகாக படிக்குதப்பான்னு ஒரு சினிமா பாட்டு கூட உண்டு. ஏன்னா அடுப்பெறிக்கிறதான் பெண்கள் தொழில் இருந்துச்சு, அதை மாற்றி பெண்களும் கல்வியை பெறலாம்ங்கிறதுக்கு ஒரு வித்திட்டவள் இந்த சாரா டக்கர். ஏன்னா 10க்கு மேலே படிக்க வேணாம், அந்த காலத்தில் பெரிய 10 சின்ன 10 இருந்துச்சு, அதுக்கு மேலே படிக்க வேண்டாம், பொம்பளை பிள்ளை போகக்கூடாது, வீட்டில் ஓட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு கலெக்டர்ஸ், எத்தனை ஃபிசிஷியன்ஸ் ஆர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், இன்றைக்கி எத்தனை கலெக்டர்கள் பெண்களில் உருவாவதற்கு இந்த சாரா டக்கரை போல எத்தனையோ பேர் காரணமானார்கள். அது ஒரு பெண், அவள் ஊனமுற்றவள், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவள், இவளுக்கு கால் விளங்காது. இவள் என்ன செய்தா, ஒரு ஊனமுற்றோர் சைக்கிள் இருக்கும் இப்படி சுற்றுறது, இப்போ தான் ஹோண்டா ஆக்டிவா எல்லாம் வந்துருச்சு, எக்ஸல் எல்லாத்துலேயும் 3-4 வீல் போட்டுக்க போகிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் தான் இப்படி சுற்றணும், கயிட்டை சுற்றணும், அதே தான் ஹேண்ட்பேக், இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம், அந்த கயிட்டை சுற்றி சுற்றி தான் போகணும். அவள் கைபலத்தை வச்சு தான் எந்த இடத்துக்கு போக முடியும் வர முடியும். இந்த பெண்ணுக்கோ ஒருத்தர் தூக்கி தான் உட்கார வைக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் கால், ரெண்டு கால்களும் பலனற்றவள். அப்படி பலனற்ற பெண் யாரோ அவளுக்கு சொல்லிட்டாங்க, நீ இவ்வளோ படிச்சிருக்கம்மா, ஆனால் உனக்கு கால் தான் இல்லை, கல்வி இருக்குது. ஆனால் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளையில படிக்கக்கூடாது படிக்கக்கூடாது, எத்தனையோ பிள்ளைய கல்வியை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட படிக்க விடாது நில. இதை கேள்விப்பட்டவனே இவளுக்கு ஒரு பெரிய தாகம், ஐயோ நான் ஊனமுற்ற பெண்ணாக போயிட்டனே, என்னால் என்ன செய்யக்கூடன்னு உட்காந்து புலம்பலை. அவள் முடிந்த மட்டும் போய் நின்று அந்த சைக்கிளில் வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி போய் நின்று தெருவில் நின்று ஆண்டவருடைய நாமத்தை பாடுவாள். ஏன்னா போய் நின்றுட்டு அவாட்ல பாடுவாள், அருள் ஏராளமாய் பெய்யோ, உறுதி வாக்கிது பே, அருதல் பேருதல் செய்யோ, சபையை உயிர்ப்பிக்குவே. அருள் ஏராளம் அருள் அவசிய அற்பமாய் சொற்பமாய் அந்த திரளாய் பெய்யட்டுமே. இப்படி போய் பாடில்னு சுவிசேஷத்தை சொல்லுவா. யாராவது கால் வழங்காத பெண்ணாக இருக்க இவளுக்கு உதவி செய்யணும்னு வந்தா சொல்லுவாளாம், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த உண்டியலில் போடுங்க நீங்கள் கொடுக்குறத. அவள் சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸை கட்டி வச்சுருப்பாள், அதிலிருந்து வசூல் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அந்த காசை அனுப்பி பெண்களுக்கென்று ஒரு கல்லூரியும் ஹையர் செகண்டரி ஸ்தாபனத்தையும் உருவாக்கினாள். நன்மை செய்தாள், இன்றைக்கு மேன்மை அந்த பெண்ணை நினைக்குமால எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம் எனக்கு அன்பானவில்லையே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூரில் போய் பாருங்கள், சிக்ஃப்ரிட் என்று ஒரு பார்வையற்றவர், அந்த பகுதியில் பார்வையற்றவர்களுக்கு கல்வியை கற்க வேண்டும் என்று டிஇஎல்சி தமிழ்நாடு லுத்தரன் திருச்சபையில் உருவாக்கியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ?
எனக்கு அன்பானுடைய மனித வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ஆனால் வாழும்போது நாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. ஏன்னா வெறும் கையாக தான் வந்தோம். ஆனால் நாம் செய்த நன்மைகள் நம்மை குறித்து சாட்சியிடும். அந்த மேன்மை நமக்கு உண்டு, மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானுலே மேன்மை என்ன? மறுபடி ஜீவனை கூட கொடுக்குங்க இந்த நன்மை. அப்போஸ்தலர் 9:36 படித்து பாருங்க. ஒரு பெண் இருந்தாள், கிரேக்க பாஷையிலே துர்க்காள் என்று சொல்லப்படுகிற தவித்தாள் என்று கிரேக்க பாஷையில் சொல்லப்படுகிற ஒரு பெண். 9:36 பாருங்க. யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே துர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் ஒரு தவித்தாள், ஒரு சீசி இருந்தாள், ஒரு பெண் தான். அவள் நற்கிரியைகளை அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். ஆனா ஒரு விதவை தாய், அவள் புருஷனும் கிடையாது. ஆனா அந்த அவள் என்ன செய்தா? ஒரு சின்ன தொழில், தையல் தொழில் செய்கிற பெண் தான். அவள் தர்மங்களையும் தானங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அதுக்காக நீங்க கேட்காதீங்க, நன்மை செஞ்சா வியாதி போயிருமா? நன்மை செஞ்சாலும் செய்யாட்டாலும் வியாதி வரும். வியாதி எல்லாருக்கும் தான் வரத்தான் செய்யும். அதனால நன்மை செஞ்ச உடனே வியாதி வராதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது கொண்டு செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கி அங்கோட்டு கொட்டிட்டா வராதுங்கிறாங்க. அப்படி கிடையாது. நல்ல வழியில் சம்பாதிச்ச காசை நீ நன்மை செய்யணும். இந்த துர்க்காள் என்ன செய்தா? தன்னுடைய நிலையில் புருஷனும் இல்லை, ஒரு தையல் தொழில் செய்து வர பெண். ஏன்னா பின்னாடி அந்த வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவள் அங்கிகளை தைத்து கொடுத்தாள் என்று இருக்கிறது. ஷீஸ் அ டெய்லர். அந்த டெய்லராக இருந்து அவள் நன்மைகளை, தானங்களை, தர்மங்களை செய்து வந்தாள். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு அவள் மரித்து விட்டாள். வாசிங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே சரி பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் வர வேண்டும் சொல்லும்படி ஆட்களை அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவை நல்ல கவனிக்க, அவ யாருக்கு நன்மை செய்தா? விதவைகளுக்கு, கைம்பெண்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு நன்மை செய்யணும். ஏன்னா நகோமிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க சொல்லலாம், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்கன்னு. ஆனால் நகோமிகள் ஆக்கிறது நம்ம கையில் இருக்கு. நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த விதவைகள் திரும்ப வாசிங்க. அவனை மேல் வீட்டுக்கு அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும், விதவை தாய்மார்கள், புருஷனை இழந்த என் அன்பு சகோதரிகள் எல்லாரும் அழுது தங்களுடனே கூட இருக்கும் போது செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த நன்மையை பார்த்த உடனே பேதுருக்குள்ளே ஒரு தாகம், இந்த துர்க்காள் இவ்வளவு நன்மை செய்தவளா பார்த்துட்டு அந்த பெண்கள்லாம், அந்த தாய்மார்கள் எல்லாம் கூடி நிற்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தவித்தாளே எழுந்திரு என்றால், அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து செத்து மேல் வீட்டில் வச்சவங்க அவள் செய்த நன்மை அவளை திரும்ப பிழைக்க செய்தது. கண்ணை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நன்மை செய்தால் ஒரு மேன்மை உண்டு, மறந்துடாதீங்க. நன்மை செய்யாம இருந்தா பாவம் உன் வீட்டு வாசலே படுத்து கிடக்கும். அதை குறித்து நான் சொல்லலை, நீங்களே படிங்க. மற்ற 25:41 பிறகு நன்மை செய்யாதவங்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத நான் அதுக்காக சபிக்கவும் இல்லை. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டவர், சபிக்கப்பட்டவர்களையும் சொன்னார். நான் அப்படி சொல்லலை. நன்மை செய்தால்
மேன்மை உண்டு. தொற்காள் மரித்து குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்ச பிறகு அவளை எழுப்பி பரிசுத்தவான்களோடு விதவைகளுக்கு ஒப்பு கொடுத்தானே, ஏன் அவள் செய்த நன்மை. தொலைக்காட்சியில் கேட்கிறதோட விட்டுறாதீங்க, நன்மைகளை செய்யுங்கள். நன்மை செய்தால் மேன்மை உண்டையா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகத்தான் பூமிக்கு வந்தார். அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் நன்மை செய்யணும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்கிறதோடு இருக்காமல் ஒரு நாள் நிகழ்ச்சி வருவதற்கு உங்கள் கரத்தை திறக்க முடியுமா? கர்த்தர் கேளுங்க, நான் திறக்கவா? கர்த்தர் சொன்னால் கொடுங்கலடி வேண்டாம். ஜஸ்ட்டு 4000 தான். ஏன்னா மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் வருது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் எழுப்பினா மாதம் முழுவதும் நடக்கும். இந்த ஊழியத்தில் பார்வையற்ற சபை, எந்த ஒரு பார்வை இல்லாதவங்களும் ரோட்டில் சாலைகளில் நிற்கிறத பார்க்குறீங்க. எந்த காணிக்கை நம்பி இந்த சபை வைக்கல. ஆத்தும ஆதாயத்திற்காகவே வைக்கப்பட்ட சபை. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நீங்களே தாராளமாக வரலாம். வந்து கூட சொன்னீங்கன்னா, நீங்கள் பணத்தை போட்டு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணி வைக்கிற, நீங்களே வந்து கூட கையில் கொடுக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. வாங்க, கலந்து கொள்ளுங்க. ஆலயத்தின் தேவைகளுக்காக ஜெபிங்க. திருநெல்வேலி ஆலயத்திலாம் ஆடியோ சிஸ்டங்கள் கூட இன்னும் வைக்கப்படலை, அதற்காக ஜெபியுங்கள். எத்தனையோ காரியம் மராமத்து கூட இன்னும் பார்க்கப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் ஏவினால் நீங்களும் தொடர்கொள்ளலாம். பார்வையற்றோர் மறித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டு உருவாக்க ஜெபித்து வருகிறோம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை நீங்கள் தொடர்புள்ளணும்னு சொன்னால், இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டாலே போதும், உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜபக்காரியங்களை எழுதி எடுப்பண்ணா, தபால் பெட்டி எண் 7 பரிதிமை சுவிசேஷ ஊழியம் நாகமலை புதுக்கோட்டை மதுரை 19 எழுதி அனுப்பலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்டீர்கள். மேன்மை கட்டாயம் நன்மை செய்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற, தங்கள் பேரை கூட சொல்ல வேண்டாம் என்று விரும்பாத மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவருடைய குடும்பங்கள், தொழில், பிள்ளைகள் சுகபலன் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால், ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021 3643 1, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.